Hi friends, welcome to Joshima Samayal. கொள்ளுல ரசப்பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கொள்ளு ரசம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது கொள்ளு. கெட்ட கொழுப்பை குறைக்கக்கூடிய தன்மை உள்ளது. இதை வந்து ரசமாக செய்து சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க இதை கட்டாயம் சாப்பிடுங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு டிராப் எண்ணெய் விட்டு ஒரு கப் சீரகம் நல்லா பொன்னிற மாற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். ஒரு டிராப் எண்ணெய் விட்டு ஒரு கப் மிளகு, இதுவும் நல்லா பொன்னிற மாற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு, இதையும் மாற்றி வச்சிடலாம். ஒரு டிராப் எண்ணெய் விட்டு ஒரு முக்கால் கப் கொள்ளு. இது வறுக்கும் போதே அவ்வளோ வாசமாக இருக்கும். இப்போ நல்லா வறுத்தாச்சு, இதையும் மாற்றி வச்சுக்கலாம். ஒரு அரை கப் துவரம்பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு, இதையும் மாற்றி வச்சிடலாம். ஒரு டிராப் எண்ணெய் விட்டு ஒரு அரை கப் கொத்தமல்லி, இது சீக்கிரம் வருந்துடும், நல்லா வாசமாக இருக்கு வறுக்கும் போதே. இதையும் மாற்றி வச்சு ஒரு நாலு வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா அதுவும் லைட்டாக வறுத்து எடுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லைன்றதால தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு, ரசப்பொடி அவ்வளோ வாசமாக இருக்குது. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரசம் செய்யும்போது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.